பிலிப்பியனுடைய 2 3 4 நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா, அதே போல உத்திரம் 2 3 4 பிறந்திருந்தீங்க அப்படின்னா, உத்திராடம் 2 3 4 இதில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா, அதே போல ரோகிணி 1 அஸ்தம் 1 திருவோணம் 1 இதில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு நோயை தரக்கூடிய கிரகம் வந்து குரு பகவான். நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது புனர்புஷம், விசாகம், புரட்டாதி, நீங்க பிறந்தது கிருத்திகை உத்திரம் உத்திராடத்தினுடைய 2 3 4 நீங்கள் பிறந்திருந்தால், ரோகிணி அஸ்தம் திருவோணத்தினுடைய 1 நீங்கள் பிறந்திருந்தால், உங்களுக்கு நோயை தரக்கூடிய கிரகம் வந்து குரு பகவான். நோயை தரக்கூடிய நட்சத்திரம் வந்து புனர்புஷம், விசாகம், புரட்டாதி. இந்த 3 நட்சத்திரங்களில் நிறைய கிரகம் வந்து இருந்தது அப்படின்னா, மொத்தம் டோட்டலாக வந்து நம்ம வந்து 9 கிரகங்களையும் வந்து ஜாதக பலன்களுக்கு பயன்படுத்துகிறோம். இதில் ஒரு 3 கிரகம் 4 கிரகம் இந்த மாதிரி இருந்தது, இந்த 3 நட்சத்திரத்தில் இருந்தது அப்படின்னா, கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோய் நொடிகள் என்பது அடிக்கடி வந்துகிட்டே தான் இருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அதில் இருக்க கிரகத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பாதிப்புகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு, கரெக்டுங்களா? அடுத்தது குரு பகவான், அவர் வந்து எங்கே இருந்தாலும் அது லக்னத்திற்கு தகுந்தார் போல் அந்த நோய் நொடிகளை நிச்சயமாக தருவார்னு சொல்லலாம். இப்போ குருவால் ஒரு ஜாதகருக்கு நோய்கள் வருகிறது அப்படின்னா அது எந்த மாதிரி நோயாக இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ குருவால் ஒருத்தருக்கு வந்து நோய்கள் வருது அப்படின்னா அது எந்த நோயாக இருந்தாலும் சரி, இந்த குரு பகவான் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோதிடத்தில் வந்து தனக்காரர், குருவனுடைய காரகங்களில் மெயினான காரகம் வந்து தனக்காரகம். மற்றொரு காரகம் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா குழந்தை. இப்போ தனக்காரகன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, தனம் அப்படின்னா பணம், தனம் அப்படின்னாக்க தங்கம். ஏன்னா தங்கம் தான் வந்து பணமும் எளிது, அதனால தான் வந்து பணத்தையும் தங்கத்தையும் பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம வந்து ஒன்றாவே எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ குரு அப்படின்னாக்க தங்கம் பணம் ரெண்டுமே வந்து அதுதான். இப்போ குரு வந்து நோயை தரக்கூடிய நிலையில் வந்தால் இவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும், ஆனால் மருத்துவமனை போவாங்க, பார்த்திங்கன்னா ஏராளமான பொருள் விரயங்களை வந்து ஏற்படுத்துவாங்க, பணம் ஒரு பக்கம் செலவாகிட்டே இருக்கும், ஆனால் வந்து நோய் வந்து குணமாகாது, இதுதான் மெயின் ப்ராப்ளமாக இருக்கும் இவங்களுக்கு. யாருக்கு இந்த கிருத்திகை 2 3 4 பிறந்தால், உத்திரம் 2 3 4 பிறந்தால், உத்திராடம் 2 3 4 பிறந்தால், ரோகிணி 1 அஸ்தம் 1 திருவோணம் 1 இந்த அமைப்பில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நோய்கள் வந்து வரும். அந்த நோய்கள் வந்து சின்னதாக இருந்தால் கூட செலவு வந்து எப்படி நடக்கும், பெரிய லெவலில் நடக்கும். பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற தங்க நகைகள்லாம் அடகுக்கு போகும், ஸோ அதை கொண்டு போயிட்டு மருத்துவமனையில் வந்து கட்டமாக இருக்கும், சொத்து இருக்கும் அதை வீத்தி பணமாக மாற்றி அதை கொண்டு போய் கட்டுவாங்க. ஆனால் குணமாகுமா அப்படின்னாக்க கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னாக்க எல்லா இடத்துலையும் சுற்றி பணத்தெல்லாம் காலி பண்ணிவிட்டு கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பட்ஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு செலவில் வந்து அந்த நோய் வந்து குணமாகும். ஆனால் இதுக்கையே நம்ம வந்து இவ்வளோ சுத்தம் சுற்றிட்டு இருந்தோம், இவ்வளோ பண விரயத்தை வந்து வாழ்க்கையில் பார்த்துட்டுமே, கடைசியில் பார்த்தோம் அப்படின்னாக்க ஏராளமான பண நஷ்டங்கள் வந்து உருவாயிருக்கும், ஏமாற்றங்கள் வந்து உருவாயிருக்கும், இதுதான் மெயின் ப்ராப்ளம். அடுத்து குரு அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா குழந்தை, குழந்தை பிறப்பு, குழந்தை வளர்ப்பு, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏராளமான பிரச்சனைகள் வரும். இப்போ நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில் பாதிப்புகள், ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா உயிர் அணுக்களில் வந்து பாதிப்புகள்,
குழந்தை பிறப்பில் ஏராளமான பொருள் விரயங்கள், ஏராளமான மருத்துவ செலவுகள் பார்த்தாச்சு, டெஸ்ட்டு பேபி எடுத்தாச்சு, டெஸ்ட்டு பேபி வந்து ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணியாச்சு குழந்தை பிறப்புக்காக. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஏராளமான செலவு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை வளர்ப்பில் வந்து பாதிப்புகள். அது என்ன குழந்தை வளர்ப்பில் பாதிப்புனா, குழந்தைகளுக்கு அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் செலவு வந்து நடந்துகிட்டே இருக்கும், மருத்துவ செலவுகள் என்பது இருந்துகிட்டே இருக்கும், கரெக்டுங்களா? எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2012 2012 பார்த்தீங்கன்னா 17 வரையுமே ஒரு டெஸ்ட் பேபி வந்து ட்ரை பண்ணுறாங்க, அது வந்து ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது, குழந்தை வந்து கிடைக்கவே இல்லை. அப்போ 17 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கணவன் மனைவி உறவுகள்லாம் சேர்ந்து ஒரு குழந்தையை வந்து அடாப்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. அந்த குழந்தைய வந்து வளருது, வளர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா வளர வளர ஒரு 3 வயசுக்கு மேலே தான் தெரியுது அந்த குழந்தைக்கு வந்து சரியான மூளை வளர்ச்சி இல்லை அப்படிங்கிறது. இப்போ அந்த குழந்தைய சுற்றிக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஹாஸ்பிட்டல் செலவு, பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய செக்கப்பு, அதை சரி பண்ணுறதுக்காக ஏகப்பட்ட மருத்துவ செலவுகள், இப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ இந்த அமைப்பில் பிறந்தவர்களுக்கு தான் இப்படி நடக்கும். இப்போ யாருக்கு பார்த்துட்ருக்கோம்? கிருத்திகை 2-3-4 பாதம், உத்திரம் 2-3-4 பாதம், உத்திராணம் 2-3-4 பாதம், ரோகிணியினுடைய 1 பாதம், அஸ்தம் 1, திருவோணம் 1. ஸோ இதை நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து குழந்தை பிறப்பில் பாதிப்புகள் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் வந்து அதிகம். அப்போ என்ன பண்ணணும்? ஒரு திருமண பொருத்தம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் குறைபாடுகள் இருக்கும், இயல்பாகவே வந்து ஜாதகத்தில் வந்து இருக்குது, கன்ஃபார்ம் ஆகிடுச்சிருக்கு. ஸோ இந்த அமைப்பில் பிறந்தால் இந்த கிரகம் தான் நோயை தரக்கூடிய கிரகம் கண்டிப்பாக வந்து வந்திருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? இப்போ நீங்கள் பெண்ணாக இருந்தால் ஒரு ஆண்மகனை வந்து இந்த மாதிரி வந்து இருக்கிற அமைப்பில் வந்து எடுக்கக்கூடாது, தேர்ந்தெடுக்கக்கூடாது. அதே நீங்கள் ஆணாக இருந்தால் ஒரு பெண் வந்து இந்த அமைப்பில் இருக்கிற மாதிரி வந்து இதே அமைப்பில் இருக்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மேரேஜ் வந்து டெஃபினட்டாக வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா ரெண்டு பேருக்குமே அந்த மாதிரி பாதிப்புகள் வரும்போது அதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாகி போயிடும். அப்போ ஒருத்தருக்கு பாதிப்பு இருந்து ஒருத்தருக்கு நல்லா இருந்தால் கூட அவர்களுடைய ஜாதகத்தினுடைய தசை புத்தி யோக நிலைகளுக்கு தகுந்த மாதிரி டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பிறப்பு வந்து கிடைச்சிடும், கரெக்டுங்களா? அப்போ எக்காரணத்தை கொண்டும் இந்த அமைப்பில் பிறந்தவர்கள் இதே அமைப்பில் பிறந்த ஒருவரை வந்து திருமணம் பண்ணிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து யோசனை பண்ணணும், அதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது, நீங்கள் பிறந்த யோகத்தின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சௌபாகியம் நாமயோகம், வியாபாரம் நாமயோகம், சாத்திய நாமயோகம், அந்த மாதிரி அமைப்புலாம் வந்து பிறந்துட்டீங்க அப்படின்னா குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து அவயோகமாக வருவார். அதே வந்து நீங்கள் பிறந்தது ஒரு ஏகாதசி திதி அந்த மாதிரி பிறந்துட்டீங்க அப்படின்னா குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திதி சூனிய அதிபதியாக வந்து வந்துடுவார். ஸோ இந்த மாதிரி அமைப்புலாம் பிறந்தீங்க அப்படின்னாக்கா இதில் பிறந்து அதுலேயும் பிறந்துட்டீங்க அப்படின்னாக்கா இன்னும் பாதிப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக பெறும், கரெக்டுங்களா? அப்போ இந்த திதி, யோகம், கரணம், முடக்கு, கர்ம நட்சத்திரங்கள் இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் இணைக்கும் போது இந்த பாதிப்பு இன்னும் அதிகமாக தான் கம்மியாக தான் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இதே நீங்கள் இதே அமைப்பில் பிறந்து சூளம் வரியான் வைத்திருந்தி நாமயோகத்தில் வந்து பிறக்கும்போது இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா யோகியாக வருவார். இதே அமைப்பில் பிறந்திருக்கீங்க, நோயை தரக்கூடிய கிரகம். அதே நீங்கள் வந்து பிறந்தது வந்து சூளம் வரியான் வைத்திருந்தி நாமயோகத்தில் வந்து பிறக்கிறீங்க, மொத்தம் 27 நாமயோகங்கள் இருக்குது, அதில் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க. அப்படி பிறக்கும்போது என்னாகும் அப்படின்னா இந்த குரு பகவான் வந்து யோகியாக வந்துடுவார். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குறைபாடு இது பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துட்டு வரும். ஒரு யோகியாக அந்த கிரகம் வரும்போது நிச்சயமாக அந்த நோயிலேருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு, அந்த குழந்தை பிறப்பை வந்து தரக்கூடிய வாய்ப்பை வந்து நிச்சயமாக வந்து கொடுத்துடுவார்னு சொல்லலாம். அப்போ எல்லாமே ஃபைனலாக எங்கே வந்து முடியும்னா அந்த ஜாதக பிறந்த திதி, யோகம், கரணம், முடக்கு, ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் தான் வந்து முடியும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பாடத்திட்டமாக நம்ம வந்து இதில் நடத்தணும் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஒரு 10 நாள் தேவைப்படும், 15 நாள் தேவைப்படும். ஸோ இதில் முடிஞ்சளவு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நல்லா டீப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து வர ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற அந்த மருத்துவ ஜோதிட வகுப்பில் வந்து கலந்துக்கும் போது நல்லா டீப்பாக வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம், கரெக்டுங்களா? இப்போ அடுத்தது, இதுக்கு என்ன பரிகாரம், இந்த குருவினுடைய காரக நோய்கள் என்ன, எந்த மாதிரி பாதிப்புகள்? இப்போ புனப்புசம் அப்படின்னா மிதனத்தில் இருக்கு இல்லையா, இது வந்து வேணா மிதனத்துலேயும் வரும், கடக வீட்லேயும் வரும் உங்களுக்கு. ஸோ இதில் ஏதாவது கிரகங்கள் இருந்தால் உங்களுக்கு வந்து தோள்பட்டை, கை கால்,
விரல்கள் அதில் வந்து பாதிப்புகள் வரலாம், கடகங்கிறதால மார்பு பகுதியில் வந்து பாதிப்புகள் வரலாம். குறிப்பாக வந்து இந்த விசாக நட்சத்திரம் இது வெரி டேஞ்சரான ஒரு நட்சத்திரம். இது பார்த்தீங்க அப்படின்னா துலாம் வீட்டில் வந்து இடம்பெறும். துலாம் என்பது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மர்ம உறுப்புகளை வந்து குறிக்கக்கூடிய வீடு, அது மர்ம உறுப்பை வந்து குறிக்கும். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த விசாக நட்சத்திரம் அங்கே தானே இருக்குது. கோச்சார கேது பகவான் கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருடங்களாக அப்படியே வந்து துலாத்தில் தான் வந்து இருந்தார். அப்போ இந்த விசாக நட்சத்திரத்தில் கேது பகவான் வந்து பயணம் பண்ணும்போது நிறைய பெண்களுக்கு வந்து கருசிதைவுகளை வந்து ஏற்படுத்தினார். அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி அமைப்பில் பிறந்திருக்கீங்க, இந்த நட்சத்திரம் வந்து பாதிப்பை தரக்கூடிய நிலையில் இருக்குது, அதில் ஒரு கிரகம் கோச்சாரத்தில் போகுது அப்படின்னா அந்த நேரத்தில் குழந்தை பிறப்புக்கு முயற்சிக்கு தேவையான விஷயங்களை வந்து தள்ளி வச்சுக்கலாம் நம்ம. கரெக்டாக அந்த இடத்துல எந்த கிரகம் போகுது, எவ்வளோ காலகட்டங்கள் வந்து அந்த நட்சத்திரத்தில் அந்த வீட்டில் வந்து இருக்க போகுது. இப்போ துலாம் வீடு என்பது ஒரு ராசி இல்லையா, அந்த ராசியில் கேது பகவான் வந்து கடந்த 1.5 வருடங்களாக அங்கே தான் வந்து இருந்தார். இப்போ தான் அவர் நவகந்து இப்போ வந்து கன்னி வீட்டுக்கு வந்து வந்திருக்காரு. கன்னி வீட்டுக்கு வந்து ஒரு 2 மாதங்கள் தான், ஒரு 2-3 மாதங்கள் தான் ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1.5 வருடங்கள் நிறைய பெண்களுக்கு கரிசிதைகள் திரும்ப திரும்ப டெஸ்ட் பேபி ஃபெயிலியர். அப்போ என்னிடம் ஜாதகம் பார்க்க வந்த நிறைய அன்பர்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு இருந்து இருக்குது. தயவுசெய்து இன்னும் வந்து அந்த 2024 ஜனவரி 1 வரையுமே வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து குழந்தை பிறப்புக்கு வந்து ட்ரை பண்ணாதீங்கன்னு நான் சொல்லிட்டேன். நான் தெளிவாக ஐயா நீங்கள் சொல்கிறது கரெக்டு, நாங்கள் இந்த பீரியடில் இருந்து இந்த பீரியட் வரைந்தால் எங்களுக்கு கரெக்டாக இருக்குது. அப்போ அந்த கிரகம் வந்த உடனே உங்களுக்கு வந்து சரியாயிருன்னா அதேமாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து சரியாயிருக்கு. ஏன் தெரியுங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது கல்யாணம், கல்யாணம் ஆகி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருடங்கள் தான் ஆகுது. 1 வருடமாக வந்து குழந்தை நிற்க மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பிரச்சனை, டைவர்ஸ்வரிய வந்து பிரச்சனை வந்து கிளம்பிருச்சு. அப்புறம் ஏன்ட்ட ஜாதகம் பார்க்க வந்தாங்க, இது வந்து உங்களுடைய பர்மனண்ட் ப்ராப்ளம் கிடையாது, இது வந்து டெம்பரவரியான ப்ராப்ளம். இந்த துலாம் வீட்டில் கேது பகவான் வந்து போயிட்டுருக்காரு, அதுவரை அப்படி இருக்குது. அவர் நகர்ந்தவுடனே டெஃபினட்டாக சரியாரு. 2024 இதே ஜாதகருக்கு நிச்சயமாக வந்து குழந்தை பிறப்பு உண்டுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக வந்து இணைஞ்சு வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு துல்லியமான கால நிர்ணயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, பரிகாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, செலவில்லா வாழ்வியல் பரிகாரங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, பணத்தை மீதி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, நிம்மதியாக வாழணும்னு நினைக்கிறீங்களா. ஸோ எல்லாமே வந்து இந்த மருத்துவத்தில் உண்டு. இந்த வீடியோவில் வந்து முடிஞ்சளவு எல்லா விஷயங்களையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இதனால் ரொம்ப டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 9384222998 ஒரு கன்சல்டிங் எடுத்துக்கலாம். அப்படின்னா மருத்துவ ஜோதிர வகுப்பில் வந்து கலந்துக்கலாம் சரிங்களா. வகுப்பு உண்டான கட்டணம் வந்து ரொம்ப கம்மி தான், 1200 தான். ஸோ அதில் வந்து இந்த 10 நாட்களில் வந்து அப்படியே மருத்துவத்தை சார்ந்து அப்படியே நல்லா பிரித்து பக்காவாக வந்து தனித்தனியாக எல்லா விஷயங்களையும் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஓகேங்களா. இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த குரு பகவான் நோயை தரக்கூடிய நிலையில் வந்து இவங்களுக்கெல்லாம் வந்தார். இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து குரு பகவான் தான் பிரச்சனையே. இதை சரி பண்ணணும் அப்படின்னா குரு யோகியாக வரக்கூடிய சூலம் வரியாம் வைத்திருதி இந்த மாதிரி நாட்களில் வந்து குருனுடைய அதிதேவதியான பிரம்மா, அடுத்த குரு அப்படின்னா நவகிரக குரு எடுத்துக்கலாம். நீங்கள் நவகிரகத்தில் இருக்க குரு, ஸோ இந்த நவகிரகத்தில் இருக்க குருவுக்கு சன்னதிகள் வந்து இருக்கலாம், அல்லது நவகிரக குருனுடைய ஆலயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆலங்குடி தென்குடி திட்டை, திருச்செந்தூர் முருகன், குருவாயூரப்பன், பிரம்மா இருக்கக்கூடிய இடங்கள், இது எல்லாமே வந்து குரு பகவானுடைய ஆலயங்கள் தான். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் இந்த சூலம் வரியான் வைத்திருதி நாம யோகங்கள் நடைமுறையில் இருக்கும்போது நீங்கள் மனதார வந்து பிரார்த்தனை பண்ணும்போது குறிப்பாக அவருக்கு பிடித்த இந்த குரு பகவானுக்கு பிடித்தது என்ன, மஞ்சள் நிற வஸ்திரங்கள், மூக்குக்கடலை, நெய் தீபம், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவருக்கு வந்து ரொம்ப பிடித்தமான விஷயங்கள் இல்லையா, அதை வந்து கொடுத்துட்டு ஸோ ஒரு நைவேத்தியம் பண்ணலாம், அல்லது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சகசிரநாம பூஜைகள் வந்து அவருக்கு பண்ணலாம், அல்லது அஸ்வத்திர பூஜைகள் வந்து பண்ணலாம், அல்லது ஒரு அபிஷேகம் பண்ணலாம். ஸோ உங்களால் என்ன உங்களுடைய பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கொடுக்கலாம், அல்லது அங்கே வந்து உணவு தானங்கள் வந்து அன்றைக்கி வந்து பண்ணலாம் கரெக்டுங்களா. குறிப்பாக வந்து தயிர் சாதம்,
அதே போல் மூக்கு கடையிலே வந்து அவிச்சு தாளிச்சது, அது நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு போய் தானம் கொடுக்கும்போது இந்த நோய்கள் வந்து நீங்கள் வந்து எளிதில் வந்து மீண்டு வர முடியும், குழந்தை பிறப்பை வந்து எளிதில் வந்து அடைய முடியும், ஏராளமான பண விரயங்களை வந்து நம்மளால் வந்து தடுக்க முடியும்னு சொல்லலாம், கரெக்டுங்களா? அடுத்தது மருத்துவரிடம் நம்ம வந்து போகிறோம், உடம்பில் வந்து ஒரு குறைபாடு இருக்குது, மருத்துவரை வந்து சந்திக்கிறீங்க, யார் இந்த அமைப்பில் பிறந்தவர்கள் மருத்துவரை வந்து சந்திக்கிறீங்க, அல்லது ஒரு டெஸ்ட் பேபிக்கு வந்து ஒரு டெஸ்ட் எடுக்க போகிறீங்க, கரெக்டா? அல்லது அந்த கருவை வந்து அந்த டியூப்பில் வந்து வைக்கிறீங்க, அல்லது வளர்ந்த கருவை வந்து உங்களுடைய கருவில் வந்து வைக்கிறீங்க. ஸோ அதையெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சூலம் வரியான் வைத்தியதி நாமயோகங்கள் நடைமுறையில் இருக்கும்போது பண்ணணும். அப்படி பண்ணீங்க அப்படின்னாக்க நிச்சயமாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆகிடும் உங்களுக்கு. அப்போ இந்த சூலம் வரியான் வைத்தியதி எப்பப்போலாம் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நீங்கள். இந்த சூலம் வரியான் வைத்தியதி என்பது 9 நாட்களுக்கு ஒரு முறை வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. இன்றைக்கி சூலம் வருது அப்படின்னா அடுத்த 10வது நாள் பார்த்தீங்க அப்படின்னாக்க வைத்தியதி வரும். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா சூலம் வருதுன்னா வரியான் வரும், அந்த வரியான்லேருந்து 10வது நாள் வந்து வைத்தியதி வரும், வைத்தியதிலேருந்து மீண்டும் பார்த்தீங்க அப்படின்னா சூலம் வரும். ஸோ இது வந்து ரொட்டேட்டடாக உங்களுக்கு வந்து 9 நாளைக்கு ஒரு முறை 10வது நாள் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிட்டே இருக்கும். இதை உங்களுடைய ஒரு இங்கே வந்து ஏதோ ஒரு பஞ்சாங்கத்தை வாங்கி அதில் வந்து தெரிஞ்சுக்கலாம், அப்படி இல்லையா ஒரு ஹேண்ட்ராய்டு மொபைல் வாங்கிக்கோங்க. ஹேண்ட்ராய்டு மொபைலில் வந்து ஃப்ரீ ஆப் நிறையா இருக்குது, கேலண்டர் ஆப் நிறையா இருக்குது, அதை ஏதோ ஒரு இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அதுலேயே நீங்கள் வந்து இந்த சூலம் வரியான் வைத்தியதி எப்போலாம் வருது அப்படிங்கிறத நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம், கரெக்டுங்களா? அப்போ இந்த கிருத்திகை உத்திரம் உத்திராடத்தினுடைய 2வது பாதம் 3வது பாதம் 4வது பாதத்திலேயோ ரோகிணி அஸ்தம் திருமணத்தினுடைய 1வது பாதத்திலேயோ நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுக்கு நோய் தரக்கூடிய கிரகம் என்ன, நோய் தரக்கூடிய நட்சத்திரம் என்ன, இது எப்படிலாம் பாதிப்பை தரும், ஸோ அந்த பாதிப்பை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஒரு மருத்துவரை சந்திக்கும் போது எப்போ சந்திக்கணும், வழிபாடுகள் வந்து எப்போ பண்ணணும், எல்லாமே டீட்டெயிலாக நான் வந்து சொல்லியிருக்கேன், சரியாக பயன்படுத்திக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னாலும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகனுக்கோ மகளுக்கோ பேரக்குழந்தைக்கோ கணவருக்கோ ஏதாவது ஒரு உறவுக்கு நிச்சயமாக வந்து தேவைப்படும். ஏன்னா இந்த நட்சத்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் ஒரு 3, இதில் ஒரு 3, மொத்தம் 6 நட்சத்திரம், 27 நட்சத்திரங்களில் 6 நட்சத்திரங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் வரும்னு சொல்லியிருக்கணும். இப்போ 6 நட்சத்திரம்னு எடுக்கும்போது நண்பர்கள் ஏதாவது ஒருத்தர் வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு கண்டிப்பாக வந்து தேவைப்படும். அதனால் வந்து எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப பயனுள்ள விஷயம். இப்போ அடுத்தது நம்ம வந்து பார்க்கலாம்,